ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கே கேபிஎஸ் திருப்பி வந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் எபிசோட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலாம், போய் பார்த்துருந்தாங்க இல்லை நம்ம குழம்பிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கத்தல் புலம்பல் எல்லாம் எனக்கு கேட்குது. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன், என்ன மானங்கிட்ட பயிலே அப்படின்னு திட்டுறதுலாம் எனக்கு கேட்குது. ஆனால் நான் வேம்டே பண்ணல, எல்லாம் என் நேரம். ஆனால் இந்த வாட்டி பக்காவாக ஒரு ஜானர் முடிவு எடுத்திருக்கேன், அந்த ஜானர் வழியாக தான் போகிறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியான சுச்சுவேஷன்லாம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி நான் போக சொல்கிறேன். சரி, நம்ம ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஜெசிகா என்ன பண்ணியிருப்பா, லூகேஜ் வந்து அவனை அட்டாக் பண்ண வர்றதுனால அவள் ஷார்ட் கன் எடுத்து அவனை சாவடிச்சிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீனில் அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறா, உடனே ஹாஸ்பிட்டலில் லூகேஜை வந்து சேர்த்துட்றான். அங்கே போயிட்டு லூகேஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அன்பிரேக்கபிள் ஸ்கின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டருக்கு தெரியாது, அதனால சிரிஞ்ச் எடுத்து குத்த பார்க்குறாங்க, வேலைக்காகல. அப்போ அதே டைமில் கிளாரோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணுறான். அப்போ அவள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறான், அவளாலையும் முடியல. அப்போ அந்த டாக்டர் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால அவள் வேற யாராவது ஜெசிகாவா, உங்களுக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ ஜெசிகா உடனே என்ன பண்ணுறான், இந்த அட்ரஸ்க்கு இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளார் கிட்டே சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறான். அந்த ஃபோனில் கிளிக்கிறவன் தான் பேசுகிறான், அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். செக்யூரிட்டி ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இவன் செகண்ட் ஃப்ளோரில் செக்யூரிட்டி ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு ஜெசிகாவுக்கும் தெரிய வருது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, நைஸாக அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே மேலே வந்துடுறான். அப்படி ஜெசிகா மேலே வரான்னு சொல்லிட்டு கிளிக்கிறக்கும் தெரிஞ்சதுனால அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடறான். போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டை ஜெசிகா மேலே ஏவி விட்டுட்டு போயிடறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த கார்டுக்கு பயந்து ஒரு ரூம்குள்ளே போயிடறான். அப்போ ஜெசிகாவை பழி வாங்கணுன்றதுக்காக கில்கிரு என்ன பண்ணிடுறான், இவ தான் ஜெசிகா, இவளை சாவடிச்சிருங்க, இவளுக்கு ஒரு கொடூரமான வியாதி பரவிட்டுருக்கு, அந்த வியாதி உங்களுக்கும் பரவாமல் இருக்கணும்னா இவளை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுறான். அதனால் அவன் பேச்சு கேட்ட மக்கள் அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. அவன் ஒரு வேற காஸ்ட்யூம் போட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தாலும் இந்த மாதிரி கதைகள் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ண, இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மைக்கேல் ட்ரீமர் ஏக்கரில் 2015 வந்த சீரிஸ் பேர் தான் இந்த ஜெசிகா ஜோன்ஸ். சரி, வளர்ந்து பேசாமல் கதைகளை பிள்ளாமல் பாங்க. அதுக்கப்புறம் கிளார் என்ன பண்ணுறான், ஜெசிகா சொன்ன மாதிரி ஜெசிகாவோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு லூகேஜை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்க்குறான். அந்த டைமில் லூகேஜுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுது, அதை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளார் ரொம்ப ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் ஜெசிகாவும் வந்துடுறான். அப்போ கிளார் ஜெசிகா கிட்ட அவன் தலையை கெட்டியமாக பிடி, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரஞ்சு எடுத்து அவன் கண்ணு வழியாக அந்த இன்ஜெக்ஷனை இறக்குறான். அது மூலியமாக தான் லூகேஜே காம் ஆகிறான். அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், லூகேஜோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறான், அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால அதை சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போது கிளார் சொல்கிறான், அவனுக்கு அடிப்பட்டுருக்கு, அதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கிளார் கேட்குறான், இந்த காயத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒருத்தங்க பண்ணாங்க, ஆனால் அது பண்ண வச்சவங்க ரொம்ப மோசமானவன், அவன் பேர் கில்கிரேவ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளார் சொல்லும்போது, ஏமா ஒருத்தன் அன்பிரேக்கபிள் ஸ்கின் இங்கே இருக்கான், அதை நம்புற, இதை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வகையில் வாஸ்தவம் தான் நீ சொல்கிறது. அப்போ கிளார் கேட்குறான், அவனை எப்படி நீ பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு லூகேஜுக்கு வேறு ஏதோ நம்பர் மூலிமா அவன் கால் பண்ணியிருக்கான், அதை வச்சு தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, அப்படி பிடிச்சானே என்ன பண்ண போகிறான், அவனை அடி வந்த குத்து தான், நீ பேசுறது பார்க்கும்போது உன்ன மாதிரியும் லூக் மாதிரியும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, அவங்கள மாதிரி தான் நீ பண்ணுற. கிளார் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, டேனியல் காலினை பற்றி தான் சொல்கிறான். அப்போ கீக்கிற என்ன பண்ணுறேன்னா, ஜெசிகாவை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் எனக்கு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி பண்ணால் 40% தான் உனக்கு பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிச்சம் 60% நீ இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, மொத்தத்தையும் எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே டைம்ல லூகேஜ் இப்படி படுத்த படிக்கையா இருக்கிறது ஜெசிகாக்கு பிடிக்கவே இல்லை, அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அவன் மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்றான், முதல்ல அவனை பார்க்கும்போது நீ தான் எனக்கு ஃபியூச்சர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா உன்னே என் கையால கண்ணால சுட வச்சுட்டேன், ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போ எழுந்துக்கிறியோ உன் கண்ணு எதிர்க்க நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா சொல்றான். அப்ப ஜெசிகா லூகேஜோட போன் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாக்குறான், அதுல ஜஸ்டன் ஒரு நம்பர் கிடைக்குது, அந்த நம்பர் மூலியமா தான் கில்கிரே வந்து லூகேஜ் கால் பண்ணிருக்கான். அதே டைம்ல ஜெசிகா என்ன பண்றா, கிளார்கிட்ட இன்னொரு ஹெல்ப்பும் கேட்கறான், நான் வரத்துக்கு லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லூகேஜை மட்டும் பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான்.
சொல்லிடுறான். அப்போ கிளாரா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரின்னு சொல்லிடுறான். அப்போ ஜெசிகா வந்து ட்ரிஷை வந்து கால் பண்ணி அதை பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழ் கிரேவ் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ ஜெசிகா சொல்கிறான், நான் திரும்பி வராமல் கூட போகலாம். அப்போ ஜெசிகா ரொம்ப எமோஷ்னலாக பேசுறதுனால ட்ரிஷ் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எதுக்கும் கால் படாத, நம்ம ஒன்றா இந்த சாதிப்போம், ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கொடு. எந்த மாதிரி எந்த மாதிரினா, அப்போ ஜெசிகா சொல்கிறான், சரி சரி இரு நான் எல்லாவையும் சொல்கிறேன், அதுதான் உனக்கு கொடுக்குற சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போகிற ஜெசிகா. அப்போ ஜெசிகா அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் செத்து கிடக்குறான். அப்போ ஆல்பர்ட்டை போய் பார்த்தா ரெண்டு கையும் அவர் உடல்லேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு கையையும் ஒருத்தன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா அவனை அரைச்சி மயக்கப்பட வச்சுட்டு திருப்பி ஆல்பர்ட் கிட்டே போனான். அவன் இன்னும் விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் பேசுறது கேட்காத, அவனை பார்க்காத, அவனை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், இந்த விஷயத்த சிக்னலாக ட்ரிஷிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறான், ஐ லவ் யூனு சொல்லிடுறான். அப்போ ட்ரிஷ் என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக அந்த பில்டிங்குள்ளே தான் வந்திருக்கான். அப்போ மேல்கம் திடீர்னு அந்த இடத்துல கிளாரை பார்க்குறான். இங்கே ஜெசிகா இல்லை, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளார் சொல்கிறான். அப்போ அவன் உள்ளே வந்து ஜெசிகா பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஜெசிகா இல்லை, லூக் தான் இருக்கான். லூக்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு சரியாக சொல்ல தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்போ மேல்கமோட உதவி மூலிமா கில்கிரேவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரிய வருது. அப்போ ட்ரிஷும் ஜெசிகாவும் அந்த பில்டிங்கில் தான் இருக்காங்க. அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக செக்ரட்டரி கால் பண்ணுறா. கில்கிரேவ் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை செக்ரட்டரி கிட்ட சொல்கிறான். ஆனால் செக்ரட்டரி நிறைய பிரச்சனையில் இருந்ததுனால இந்த விஷயத்தில் ஏன் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். இந்த பாரு ஜெரி, நீ பண்ண பிரச்சனை எல்லாமே ஒரு பரிகாரம் இருக்குது, அதுக்கு நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னோட பாவங்கள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கும் ஒரு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம் வரும் இல்லையா, அதனால் உன்னால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஜெசிகா ட்ரிஷ் கிட்ட விஷயத்தை சொல்கிறான். அவன் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக ஆயிருப்பான் அவனை அழிக்கிறதுக்கு, இப்போ தான் சரியான வழி ஆரம்பிச்சிருக்கு, அதுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த டெட் பாடி இருக்க இடத்துல ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பான், அதை வச்சு தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ ஜெசிகா மட்டும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பாட்டு கேட்டுகிட்டே உள்ளே போகிறான். பரவாயில்லையே கண்டுபிடிச்சி வந்துட்டியே, அங்கே நில்லு ஜெசிகா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, ஆனால் அவன் முன்னாடி நான் வந்து வந்துட்டே இருக்கான். அப்போ அவனுக்கே கொஞ்சம் டவுட் வந்தது, அவங்க அப்பா கண்டுபிடிச்ச மருந்து வேலைக்காவலையோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சு அவன் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டானா, பேக்கப் பிளான் வச்சிருந்தான், அதுதான் இந்த போலீஸ். அவங்க எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவங்க எல்லாருமே ஜெசிகாவை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்கே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஜெசிகா உட்டியாவத்தா, அது ஜெசிகாவே கிடையாது, அது ட்ரிஷ். அவள் எதுக்காக இதை பண்ணியிருக்கானா, அங்கே இருக்க போலீஸ்காரங்களுக்கு கில்கிரேவ் சொல்கிறது காதில் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவள் பண்ணியிருப்பான். ஆனாலும் அவன் பேசுறது வந்து கேட்டுருச்சு, அதனால அவளை சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ட்ரிஷ்ஷும் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்த கில்கிரேவ், நான் கிளம்புறேன் ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், அப்போ ஜெசிகாவும் ட்ரிஷும் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா லைனாக நின்றுட்டு இருக்காங்க, எல்லாருமே கில்கிரேவ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஜெசிகா ட்ரிஷை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஜெசிகா முன்னோக்கி போகிறான். அப்போ கில்கிரேவ் ஜெசிகாவை பார்த்தோன்னே, இங்கே இருக்க எல்லாருமே உங்களே அடிச்சு நீங்களே செத்துருங்கடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அந்த மாதிரி சொன்னேன்னா ஜெசிகாக்கு என்ன பண்ணுறதே தெரியல, எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணுறான். ட்ரிஷ்ஷும் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் காதில் மாட்டிட்டு இருந்த ஹெட் செட் கேண்டி வீழ்ந்துருது. அதனால ஜெசிகா என்ன பண்ணுறான், கில்கிரேவ் அடிக்கிறதுக்காக வெறித்தனமாக வந்துட்டே இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அவனை பேச்சு கேட்குறாங்க. ஜெசிகா உட்பட, இந்த பாரு ஜெசிகா, சும்மா என்கிட்ட ஃபேக்காக நடிக்காதனா, நான் ஏன் ஃபேக்காக நடிக்க போகிறேன், இந்த பாரு என்கிட்ட போய் சொல்லாத, என்கிட்ட பிளான் இருக்கும், நடிக்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ ஜெசிகா பேசுகிற விதத்தை பார்த்து கில்கிரேவே ஷாக் ஆகிறான். எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன்னா அவன் பேசுறத இவன் புரிஞ்சுக்கிட்டு வெறும் ரிப்ளை மட்டும் தான் பண்ணுறான், வேற எதுவுமே பண்ணல. அதனால கில்கிரேவ் என்ன பண்ணுறான்னா, நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயத்தை தவிர இனிமேல் நான் இவளை பார்த்துக்கிறேன், இவளை நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவள் எனக்கு அடிமை, என்னை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு தகுந்த போல ட்ரிஷ்ஷும் வந்து பண்ணுறான். அவன் எதுக்காக இதை பண்ணுறான்னா, ஜெசிகா என்னோட கண்ட்ரோலில் இருக்காளாம் இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் அவன் பண்ணுறான். அப்போ தான் கில்கிரேவ் நோட் பண்ணுறான், கடவுளே இது உண்மையிலே நடக்குதா, ஜெசிகா நீ என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இனிமேல் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு வேணாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், சரி சரி எனக்கு உடனே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ ஜெசிகா ட்ரிஷை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை நெரிச்சே சாப்பிடுச்சிடுறான். அதனால அங்கே இருக்க எல்லாருமே அவனோட மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி மைண்ட் கண்ட்ரோல் உடஞ்சதுனால லூக்கேஜும் கண் முழிச்சிடுறான். அப்போ எழுந்தோடனே ஜெசிகா எங்கேன்னு சொல்லி கிளார் கிட்ட கேட்குறான். அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தனை சாவடிச்சதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு வழியாக அவன் நினச்சதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி லூக்கேஜ் சொல்கிறான். அப்போ இந்த விஷயத்தை நினச்சி லூக்கேஜ் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது அப்போ கிளார் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நல்லா பார்த்துக்கிறான். அப்பயே லூக்கேஜுக்கும் கிளாருக்கும் லைட்டாக அப்போ தான் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஜெரி என்ன பண்ணுறான், இவன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்கிறான். அந்த ஆஃபீஸர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுலேருந்து எத்தனை பேர் இந்த மொத்த சீரீஸும்
இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். அப்போ ஜெரி வந்து இது இவ பண்ணல, அந்த கில்கிரேவ் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறான். அவங்க எல்லாம் கெமிக்கல் மூலியமாக தான் இந்த மாதிரி மாறினாங்க, அது எல்லாமே அவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடறான் அவங்கள. ஆனால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அப்போ என்னோட கிளைண்ட்டை உங்கள் போலீஸ் எல்லாருமே சுட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் போய் அவங்க கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெரி வந்து சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால ஜெசிகாவை வெளியே விட்டுறாங்க. அப்போ ட்ரிஷ் தான் வந்து அவளை கூட்டிகிட்டு வரான். அப்போ ட்ரிஷுக்கு ஒரு பார்சல் வந்து வருது, அது அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வருது. அது என்னென்னா அவங்க கிட்டே இருக்க சில IGH ஃபைல்ஸ்லாம் வந்து அமுச்சு விட்டுருக்காங்க, அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜெசிகா அவளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே லூக் கிடையாது, அங்கே மேல்கம் மட்டும்தான் இருக்கான். அதுக்கப்புறம் பழைய மாதிரி திருப்பியும் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கால்ஸ்லாம் வந்து வருது, நல்லா திருப்பியும் அந்த வேலைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்படியே இந்த கதையை முடியுது. இதோட சீசன் 2 வந்தோம்னா எல்லாமே தெளிவாக தெரிய வரும். ஆனால் நான் சீசன் 2 போடுறது கொஞ்சம் ஹோல்ட் பண்ண தான் போகிறேன், ஏன்னா இருக்கதே மொக்க சீசன்ஸ் இவ்வளது தான். இதை விட நல்ல புது புது சீரீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போடுவோம். இப்படியா அதுக்கு நீ முதல் ரெகுலராக வீடியோ போடணும். கரெக்டு தான், போட்டுருந்தேன், கவலைப்படாதீங்க. சரி, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சார் நான் உங்கள் கே கே ஷைனிங் அப் கே கே பாய்.